சொல்லுங்கண்ணே. தம்பி உப்பார்வல்ல எஸ்ஆர்எஸ் டேல வேலை செய்கிறாப்ல. சரிண்ணே. தம்பி சம்சாரம் வகுத்த வழி தாங்க முடியாமல் மறந்து கூட செத்து போச்சு. ஓ, அதான் ரெண்டு மூணு செமகாரங்கிட்ட போய் கேட்டு பார்த்தேன், எல்லாருமே காலையில் தான் போவேன்ட்டாங்க. அதான் உங்களை பார்க்க வந்தேன். காலையில் தாக்கல் சொல்லணும், அது இதுன்னு சொல்லிப்போம், செத்த உடம்பு போட்டு அறுத்துருவாங்க. அதான் நான் தாக்கல் சொல்லிடுறேன், சீக்கிரம் சொல்லிடுங்க. அண்ணே நீ வரேன், படம் பார்த்துட்டு காலைல வரேன்டா. சரிந்தா, இந்த சைக்கிளை சுப்பையா கடையில் மறந்துடாம விட்டுரு. ஆ, சரியா, போயிட்டு வா. பாத்து ஏறி பாத்து வரக்கூடாதா? ரங்கசாமி மச்சா மாதிரியே இருக்கு. ரங்கசாமி மச்சானா? ஆமா, ஜூச்சோ ரங்கசாமி. வீட்டுல கடுங்காப்பிய போட்டு வைங்கம்மா. ஏடா பள்ளிக்கு கண்ணி போடுறவங்க பாதம் மேல ஓடுவாங்க. என்னங்கடா நீங்க, பாத்து வாங்க மாப்பிள்ள, பாத்து. ஏ வர்றாங்கடி. சரி, அப்ப போய் ஒருடி உள்ள போடி. வாங்க மாப்பிள்ள. ஆமா, வரேன் மாமா. அட, வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து வாடாங்க. எல்லாம் வாங்க. ஈஸ்வரி அப்பா, நான் ஸ்டூல் எடுத்துட்டு வா. இந்த வரேன்ப்பா, உட்காருங்க. வாங்க, காப்பி ஓட்டையா? இந்த இப்போ கொண்டு வரேன்ப்பா. மாப்பிள்ள ரொம்ப வலிக்குதா? இல்லை மாமா, பரவாயில்ல மாமா. இன்னைக்கு இதே பொழப்பா போச்சு. சிக்கு நான் என்ன பண்ணியா இருக்கிற மாதிரி அடுத்து போகணும். என்னம்மா சிரிப்பு? காப்பி கொடுத்துட்டு உள்ள வாமா. இல்லைப்பா சித்தப்பா, பண்ணியா இருக்கிறதுன்னு சொன்னனால தான் சிரிச்சேன். இந்தாயா, போன வருஷம் வந்தாங்கல்ல அவங்க செய்யற பத்தேக்கருக்கு வந்தாங்கல்ல அவங்க தான் சிக்கு வாங்க. ஒரு நாள் வாசமா பாத்துக்கிருவோம். ஜீனி போதுமா? எல்லாம் போதும், உள்ள போ. போமாங்கிறல்ல, வழி ரொம்ப இருக்கானே? இல்லைண்ணே, ரொம்ப வழி இல்லை, பரவாயில்லண்ணே. என்ன என் பிள்ளைய வச்சா இங்கதான் பாருக்காங்க. ஏ வாங்கடி, எவ்வளோ நேரம் ஆச்சு, தூங்க வேணாமா? ஏ வாங்கடி பெருசா மச்சான், பார்த்து போங்க. எது நீ சரி போமா, பொழுதுனைக்கு அதவே சொல்லிக்கிட்டு இருப்பா. போகிறப்ப சுதனமா பாப்பா. இப்போ நான் ஊருக்கா தலையங்காவலுக்கா? தலையங்காவல் வரைக்கும். அப்போ நீங்கள் ரெண்டு வரைக்கும் விட்டு வந்துருங்க. இல்லை மாமா, நான் போயிடும். இல்லை இல்லை, அந்த கலவாணி போய் பின்னாடியே வந்தாலும் வந்துகிட்டு இருப்பாங்க. இல்லை மாமா, ரோட்டு வரைக்கும் விட்டு வந்துருங்க. ஆ சரி, வரேங்க மாமா. சரி, நானும் வரேண்ணே. நேரம் ஆ, சரி, தூங்கணும். பொழுதன்னைக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏமா சொன்ன கேட்காதா? வேலை பட்டம் சொல்லியிருக்கலே, கங்காணி ரெண்டு நாளாக சொல்லிட்டு தான் இருக்காரு, முதல்ல தான் ஏற்றுக்க மாட்டாரு. இது அங்கே கங்காணி இருக்கல, கங்காணி அங்கே தான் இருக்காரு. பிரியா, பேச்சை குறைச்சிட்டு வேமா நடங்க. வடையும் டீயெல்லாம் கேட்க தெரியுது. நிப்பாடுங்க. என்ன சாக்கா, இவ்வளோ எவ்வளோ தான் சொல்லியிருக்கேன், யூனியன் ஆளுகளை வச்சு இங்கே வேலை செய்யணும். ஏய் எல்லாரும் கேறிடுங்க, கேறிடுங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேட்ல இருக்குங்க, கொஞ்சம் ஆளுகளை வச்சு வேலை செய்யுங்க. இங்கே யூனியன் ஆளுகளை சேர்த்து வச்சு தான் வேலை செய்யணும். உங்கள் முதலாளிட்ட சொல்லுங்க. நான் என்னையா சொல்ல முடியும், நான் இதை முதலாளிட்ட பல தடவை சொல்லியாச்சு, அவர் கேட்கணும் இல்லை. உங்கள் ஆளுகள் தான் இங்கே ஜோலியாக கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியாது. அது உங்கள் முதலாளி யூனியன் ஆஃபீஸ் ஃபோன் செய்ய சொல்லுங்க, என்னட்டு வந்து இங்கே வேலை வாங்க. சரி முதலாளி, பேச சொல்லுங்கள், வச்சுட்டு போங்க, நாளைக்கு பார்ப்போம். போங்கம்மா போங்க. யூனியன் எல்லாம் வந்தாச்சா? வாங்க வாங்க, வருஷா வாங்க.
பேச்சோட கொஞ்சம் சும்மா வருவீங்களா? சும்மா போடுங்க, பேசிக்கிட்டே வருங்க. ஏய், புதுசாக வந்திருக்க யூனியன் எல்லாம் கை தூக்கு. சரி கொண்டு தையே, இவங்களை அப்படியே மேற்கு நாடி கூட்டு போ. நாங்க வட காப்பி வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? இவ ஒருத்தி வடங்கிறதுக்காக வேண்டிய வேலைக்கு வர்றா, வந்து சேரலாம். வடையை திங்காத மாதிரி நம்ம பெருசா பேசுவாரு. உங்களுக்கு வேலைக்கு இறங்கல சொல்ல மாட்டீங்க. ஒழுங்க வேலையை மட்டும் பாரு, அதெல்லாம் பார்த்து தயா இருக்கான். ஏலே ஊத்ராசா, வந்தவனே கொன்னே போடுவேன். கெம்பிரிக்க பண்ணி இருக்கிறியா நீயே? ஏ காத்திர, எம்பிட்டு நேரம்ட. பிரியா சீக்கிரம் பிரி 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 பிரியா. திருந்தவே மாட்டீங்க, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஏய் என்னையா, நீ சொன்னது மாதிரி யூனியன்ல போட்டாச்சு இல்ல, திருப்பி திருப்பி எதுக்காக நீங்க வர்ற? ஒன்னும் இல்லைங்க, ஒரு முக்கியமான ஜோலி இருக்குங்க. நம்ம உத்தராசன் பொம்மன் கொண்டு போறேன், இந்த இவங்க ரெண்டு பேரும் இங்க ஜோலிக்கு வைக்கிறேன். போ, என்னமாச்சு பண்ணி தொலைங்க, தலையெழுத்து எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்க. பொம்மா உத்தராசா, பொம்மை கீழே நிறையில இருக்கியா? பொம்மா மேலே ஏறி வா, நீங்க வா. ஏய் காக்கா, வட வேணுமாடா? இல்லைண்ணே சாப்பிடுங்க. நீங்களும் கீழே போங்க. அவன் திரும்பியும் பிரச்சனையா? அந்த ரெவியூ இருக்குல்ல, அவன் திரும்பியும் பிரச்சனை. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டானா?